ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கியான் முன்னணியும் அசஸ் 125 வந்து ஃபியூயல் பம்ப் ஒர்க் ஆகலை. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா பிஎஸ்6ல வந்து ஃபியூயலில் வந்து ஃபியூயல் பம்பில் வரல. ஸோ அதை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பம்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 போல் இருக்கும். இந்த 5 போல்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். எர்த்து, அது போக அந்த பெட்ரோல் பம்பில் உள்ள அந்த சிம் இருக்கும் பாருங்கள், சிம்மை ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபியூயல் பம்பை மெதுவாக வந்து நம்ம எடுக்கணும். எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக எடுக்கணும், ஏன்னா அதில் லெவல் கேஜ் இருக்கும். ஸோ வந்து அதை கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். பொறுமையாக எடுத்துட்டிங்க அப்படின்னா லெவல் கேஜ் எப்போயுமே நல்லதாக இருக்கும். ஸோ லெவல் கேஜியை மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிடணும். லெவல் கேஜியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவும் ரிமூவ் பண்ணோம், ரெண்டே ரெண்டு லாக் இருக்கும். ஸோ அந்த லாக்கை மட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃபியூயல் லெவல் கேஜ் மட்டும் வந்துடும். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு, லெவல் கேஜை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பழைய ஃபியூயல் பம்பை வந்து நம்ம மாற்றிட்டு புது ஃபியூயல் பம்பு நம்ம மாற்றணும். ஸோ லெவல் கேஜ் தனியாக இருக்குது, ஸோ அதை தனியாக கையில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாற்ற வேண்டியது பார்த்திங்கன்னா பழசு இருக்குது, புது ஃபியூயல் பம்பு நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள், ஓரிங்கை ஃபஸ்ட்டு போடணும். ஓரிங்கை கரெக்டாக போட்டதுக்கப்புறம் ஃபியூயல் லெவல் கேஜை வந்து அதில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே லாக் ஆயிடும். அந்த ரெட்டு பிளாக் வேறு வந்து கரெக்டாக அந்த வளைவுக்குள்ளே விட்டுட்டு கரெக்டாக அந்த பின்னில் வந்து நம்ம மாட்டி விட்டுறணும். நம்ம ரிமூவ் பண்ணோம் பார்த்திங்களா, கரெக்டாக அந்த ரிமூவ் பண்ண பின்னை வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். அதை கரெக்டாக வந்து லாக் பண்ணி நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ எல்லாம் கரெக்டாகிடுச்சு. ஸோ ஓரிங்கை வச்சு நம்ம உள்ளக்கு வந்து லாக் பண்ண போகிறோம். இப்போ லாக் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபியூயல் கேஜ்லேயே ஒரு மார்க் இருக்கும். ஸோ மார்க்கில் வந்து இந்த சிம்மை கரெக்டாக உட்கார வச்சுட்டு அது லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த ஹோல்ஸ் கிட்டே வந்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக பாண்டிக்கணும். வச்சதுக்கப்புறம் பாருங்கள், எர்த்து வயரை கரெக்டாக மாட்டிடணும். ஹோஸ்லேருந்து நமக்கு ஒரு பின்னு கொடுத்துருப்போம், அதையும் கரெக்டாக மாட்டிக்கணும். அதுபோக வயரிங் கெட்டிலருந்து, மெயின் வயரிங் கெட்டிலருந்து நம்மளுக்கு ஜாக்கெட் இருக்கும். ஸோ அந்த ஜாக்கெட்டையும் நம்ம மாட்டிக்கணும். எல்லா போல்டும் பாருங்கள் மினிமம் டைட்டில் தான் நம்ம வைக்கணும். மினிமம் டைட்டில் வச்சிங்கன்னா தான் கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக டைட்டாகும். ஏன்னா சின்ன போல்டு ஓவர் டைட் வச்சிங்கன்னா கிராக் ஆகி உடஞ்சிரும். மினிமம் டைட் வச்சதுக்கப்புறம் ஜாக்கெட்டை வந்து நீங்கள் மாட்டி விட்ருங்க. இப்போ ஃபியூயல் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம், கீ ஆன் பண்ணி பார்ப்போம். கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃபியூயல் வருது பார்த்திங்களா. அப்போ வந்து மோட்ரு வந்து ஒர்க் ஆகுது. அகைன் வந்து ஆன் பண்ணுவோம், ஃபியூயல் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபியூயல் பம்ப்பு கரெக்டான முறையில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கரெக்டாக அந்த ஃபியூயல் பம்போட நம்ம அந்த ஓஸை வந்து கரெக்டாக அந்த லாக் இருக்கும், லாக் பின் மட்டும் சர்க்கிளிப் இருக்கும், அதை மாட்டிட்டு லாக் பண்ணி விட்றணும். லாக் பண்ணி விட்டிங்கன்னா ஃபியூயல் பம்ப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூயல் பம்ப்பு நம்ம மாட்டியாச்சு. ஈஸியான மெத்தடு தான், ஈஸியாக மாட்டிடலாம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வண்டி ரன்னிங் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.